ஹாய், ஹலோ, வெல்கம்ங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 11 பிளேயர்ஸ் அவங்க சொந்த நாட்டை விட்டு யூஎஸ்ஏக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கிரிக்கெட் விளையாட போகிறாங்க. அவங்களாம் யார், அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோரி ஆண்டர்சன். இவர் ஒரு நியூசிலாண்டு ஆல்ரவுண்டர். அப்படியே பார்க்க நம்ம தார் மூவி ஹீரோ கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் மாதிரியே இருப்பாருங்க, ஆனால் அது அவர் இல்லை, அவங்க சித்தப்பா பையன் நினைக்கிறேன். மனுஷன் பார்க்க அப்படியே இருப்பார், தாடியெலாம் வச்சா அவர் தான் சொல்லுவாங்க. நியூசிலாண்டுக்காக அவர் 13 டெஸ்ட் 49 ஒன் டே 31 T20s ப்ளே பண்ணியிருக்கார். அதுக்கு அடுத்தது ஐபிஎல்லில் 30 மேட்சஸ் விளையாடியிருக்காரு ஃப்ரம் 2014 to 2018. அதுக்கடுத்ததாக அவரோட நேமில் 2014 ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி இன் ஒன் டேஸ் இன் 36 பால்ஸ் இருந்தது. அதுக்கடுத்தது நம்ம 360 டிகிரி ஏபடி உள்ள அந்த ரெக்கார்டை முறியடிச்சிட்டார் இன் 31 பால்ஸ். இப்போ அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால நியூசிலாண்டில் நிறைய பேர் இருக்கிறதுனாலையும் அவரை கொஞ்சம் உட்கார வச்சுருக்காங்க. அதனால என்னமோ அவர் யூஎஸ்ஏக்கு ரெப்ரசன்ட் பண்ணலான்னு இருக்கிறார். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஒரு இந்தியன் பிளேயர். இவர் தாங்க U19 வேர்ல்ட் கப் வின் பண்ணி தந்தவர், உன்முகுத் சந்த். 2012 U19 வேர்ல்ட் கப் வின் பண்ணி தந்தார் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி. இவரை அடுத்த விராட் கோலின்னு சொன்னாங்க, ஆனால் அது இன்னமும் நடக்கலை. இவர் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணலனோ ஐபிஎல்லில் 21 மேட்சஸ் விளையாடிக்காரு 2011 to 2016. அங்கே ஒரு பெரிய ஷைன் கிடைக்காததுனால அவர் இப்போது யூஎஸ்ஏக்கு மூவ் பண்ணலான்னு இருக்கிறாரு ஃபார் எ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. பார்ப்போம் அங்கேயாவது போய் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா என்னென்னு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர் ஷெனன் ஜெயசூர்யா. இவர் மொத்தமாக 12 ODIs 18 T20 விளையாடிருக்காரு. இப்போது அவர் ஃபேமிலியோடு யூஎஸ்ஏக்கு போய் செட்டில் ஆக போகிறதுனால ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கு விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் யூஎஸ்ஏ கிரிக்கெட் டீமில் ஜாயின் பண்ணி அவர் விளையாட போகிறதா அறிவிச்சிருக்காரு. யூஎஸ்ஏக்கு போனால் அங்கே ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்றதுனால அவர் அங்கே போலான்னு டிசைட் பண்ணியிருக்காரு. ஓபி கெட்ஸ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேர். இப்போது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கனால ஒருவேளை இந்த முடிவு எடுத்திருக்கலான்னு பேசப்படுது. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறதும் ஒரு இந்தியன் பிளேயர் தான். இவர் ஸ்மித் பட்டேல். இவரும் ஒரு U19 வேர்ல்ட் கப் பிளேயர். நம்ம உன்முகுத் சந்த் கூட விளையாடின ஒரு பிளேயர் தான் ஸ்மித் பட்டேல். ஃபஸ்ட் கிளாஸ் கரியரில் அவ்வளோவா ஷைன் ஆகாததுல என்னமோ அவரும் நம்ம உன்முகுத் சந்த் கூட போகிறார். ஒரு வேளை சொல்லியிருப்பாரோ என்னமோ, தம்பி எனக்கும் ஒரு பாயப்போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிக்கெட்டை போட்டு இப்போ யூஎஸ்ஏக்கு இவரும் விளையாட ரெப்ரசன்ட் பண்ண போகிறாரு நம்ம ஸ்மித் பட்டேல். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் யாரை பார்க்க போகிறோன்னா, இவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆல்ரவுண்டர். பேர் ஜியான் ரஸ்டி திரான். இவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 13 ஒன் டே 9 T20 விளையாடியிருக்காரு. அப்புறம் இந்தியன் ப்ரீமியர் லீக்கில் 10 மேட்சஸ் விளையாடியிருக்காரு. ராஜஸ்தானுக்காகவும் விளையாடியிருக்காரு, அடுத்தது பஞ்சாபுக்காகவும் விளையாடியிருக்காரு. பஞ்சாபுக்காக விளையாடணும்னா சொல்ல வேணும், ப்ரீத்தி சிந்தாவுக்காகவே விளையாடலாமே. இவர் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நல்ல டெத் போலராகவும் இருந்திருக்கிறாரு அவர் ரெப்ரசன்ட் பண்ண டீமுக்காக. அடுத்தடுத்த மேட்சில் சரியாக ஷைன் பண்ண முடியாதனால இப்போ அவர் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக யூஎஸ்ஏக்கு மூவ் ஆகிறாரு. அங்கே போய் நல்லா ஷைன் பண்ணுவோன்னு பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது, இவரும் ஒரு இந்தியன் பிளேயர் தான், சித்தார்த் திரிவேடி. இவர் ராஜஸ்தானுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடிருக்காரு. அதையும் எப்போனா நம்ம வார்னி இருந்தப்போ அவர் கேப்டன்சியில் விளையாடினவர் தான் சித்தார்த் திரிவேடி. இப்போ அவரும் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக யூஎஸ்ஏ. மனுஷனுக்கு 39 வயசு ஆகுது, இனிமேட்டு நீ வயசுக்கு வந்தால் என்ன வரலனா என்ன. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது, இவர் ஒரு பாகிஸ்தான் வீரர் சமி அஸ்லாம். இவர் மொத்தமாக பாகிஸ்தானுக்காக 13 டெஸ்ட்டு 4 ஒன் டே ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடியிருக்கிறாரு. இவரும் ஒரு பெட்டர் கரியருக்காக இப்போ யூஎஸ்ஏக்கு போய் விளையாட போகிறாரு. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் 2015 to 2017 மேஜர் கிரிக்கெட் லீக்லாம் பாகிஸ்தானுக்காக விளையாடியிருக்காரு.
ஷமி அஸ்லம் ஒரு பெரிய ரெக்கார்டை வச்சுருக்காரு அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில். அது என்னென்னா, அண்டர் 19 வேர்ல்ட் கப்லேயே அவர் தான் செகண்ட் டாப் மோஸ்ட் ரன்னர், வித் அ ரன் ஆஃப் 1692 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில். அடுத்ததாக பார்க்க போகிறது, இவரும் ஒரு இந்தியன் பிளேயர் தான், ஹர்மீத் சிங். இவரும் ஒரு அண்டர் 19 பிளேயர் தான், இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு வித் த சேம் உன்முகுத் சந்த் கேப்டன்சியில் விளையாடின ஹர்மீத் சிங் தான். இவர் ஒரு ஐபிஎல்லில் ஒரே ஒரு போட்டியில் விளையாடிருக்காரு, அதுவும் கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்காக. ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, ஹர்பஜன் சிங் போன்றவங்க அந்த காலகட்டத்தில் இருந்ததால் என்னமோ இவருக்கு இந்தியன் டீமில் ஆடுறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டேன் பீட். இவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர், ஒரு ஆஃப் பிரேக் போலர். இவர் இது வரைக்கும் 9 டெஸ்ட் விளையாடியிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி. டேன் பீட் பார்த்திங்கன்னா, ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டாக 2014 மார்ச்சில் டெஸ்ட் டெபியூ பண்ணியிருக்கிறார். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நிறைய யங் டேலண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறாங்க, அதனால என்னமோ இவரால் சரியாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக ஷைன் பண்ண முடியல. இப்போ அதனாலேயே அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீம்லேருந்தே ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இப்போ யூஎஸ்ஏக்காக விளையாட போகிறாரு நம்ம டேன் பீட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர், ஜேவியர் மார்ஷல். ஜேவியர் மார்ஷல் பார்த்திங்கன்னா ஒரு ஜமேக்கன் கிரிக்கெட்டர், ஜமேக்கன் தாலிவாஸுக்காக சிபிஎல் ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடிருக்கிறாரு. வெஸ்ட் இண்டீஸ் ரெப்ரசன்ட் பண்ணி 7 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காரு ஜேவியர் மார்ஷல். 2018லேருந்தே யூஎஸ்ஏக்கு ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் விளையாடிட்டுருக்காரு. நிறைய ஒன் டேஸும் விளையாடிட்டுருக்காரு, T20ஸும் விளையாடிருக்காரு. லாஸ்ட்டாக 2020ல் நேபாளுக்கு அகைன்ஸ்டாக ஓடியை விளையாடிருக்காரு ஜேவியர் மார்ஷல். ஜேவியர் மார்ஷல் ஒரு 90s கிரிக்கெட்டர். கெயில், பிராவோ, சிம்மன்ஸ், போலார்ட் அவங்க ஒரு டைமில் இருந்ததுனால அவரால் ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல வெஸ்ட் இண்டீஸ்க்காக. இப்போ அவர் யூஎஸ்ஏக்காக ப்ளே பண்ணுறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லியம் பிளங்கட். இவர் ஒரு இங்கிலாந்து ஆல்ரவுண்டர். சே, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு நேம் லியம் பிளங்கட். இவர் இங்கிலாண்டை ரெப்ரசன்ட் பண்ணி 13 டெஸ்ட், 89 ஒன் டேஸ், 22 T20 விளையாடிருக்காரு லியம் பிளங்கட். சாம் கரன், டாம் கரன், மொயின் அலி இவங்களே உட்காரக்கிறாங்க இதில் நம்ம இங்கேருந்து அப்படின்னு சொல்லி. எனக்கும் ஒரு டிக்கெட்டை போடுங்கப்பா யூஎஸ்ஏக்கு அப்படின்னு கிளம்பிட்டார் நம்ம லியம் பிளங்கட். இப்போது கரண்ட்டாக இங்கிலாண்டில் ஒரு கவுண்டி மேட்ச் மட்டும் முடிச்சுட்டு கிளம்புறாரு லியம் பிளங்கட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலுக்கு. ஓகே, பாய்.